இல்லை சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிப்போம். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து ஃபேக்டோரியல் பார்த்துருக்கோம், அடிஷன் ஆஃப் என் நம்பர்ஸ் பார்த்துருக்கோம், இதெல்லாம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா டிஜிட்ஸ் அதை எப்படி ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம், கவுண்ட் ஆஃப் டிஜிட்ஸ் பார்த்துருக்கோம். கரெக்டாக இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ கவுண்ட் ஆஃப் டிஜிட்ஸ் பார்க்குறதுக்கு தான் நம்ம இந்த மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். மாடுலஸ் மாடுலோ 10 அப்படின்னு கொடுக்கறது நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதை வச்சு தான் நம்ம வந்து வேல்யூஸ் எல்லாம் வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த ப்ரோக்ராமே எப்படி எழுதியிருப்போம்னா, இப்போ யூசர்கிட்டேருந்து ஒரு நம்பர் வாங்குகிறோம். இப்போ இன்னையிலேருந்து அப்போ யூசர்கிட்டேருந்து நம்பர் வாங்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ ஸ்கேனர் எஸ்சி ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்கேனர் ஆஃப் அப்படின்னு கொடுத்து சிஸ்டம் டாட் இன் அப்படின்னு கொடுத்துட்றேன். இங்கே நமக்கு புரிகிறதுக்காக சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் என்டர் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஏதோ ஒரு நம்பர் என்டர் பண்ணுங்கன்னு மெசேஜ் கொடுக்குறதுக்காக. இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து நம்பர் வாங்க போகிறேன், அதை நம்பர்னு N1 வச்சுக்கிறேன். ஈக்குவல்ஸ் டு ஏசி டாட் நெக்ஸ்ட் இன்ட், இதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற ஸ்கேனர் கிளாஸ் மெத்தட் இன்டீஜர் வாங்குறதுக்கு. சரி, இந்த நம்பர் கிரேட்டர் தேன் 0 இருக்கிற வரைக்கும் அப்படி தான் எழுதியிருப்போம்னு நினைக்கிறேன். உள்ளே வரோம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் நம்பர் மாடுலோ 10 இப்படி தான் எழுதியிருக்கோம். இப்போ நம்பர் மாடலோ 10னா இந்த நம்பர் 1 2 3 4 இருந்ததுன்னா ஃபஸ்ட் டைம் நமக்கு வந்து 4 கிடைக்கும். அதுக்கப்புறமா அந்த நம்பரையே நம்பர் டிவைடட் பை 10 அப்படின்னு மாற்றிடுறோம். இதுதான் நம்ம நேற்று எழுதியிருக்கிற ப்ரோக்ராம். இன்றைக்கி அதே ப்ரோக்ராமை ஸ்கேனர் வச்சு எழுதியிருக்கோம், அவ்வளோதான். இப்படி பண்ணோன்னா நமக்கு நம்ம என்ன நம்பர் கொடுத்தாலும் அது ரிவர்ஸில் வந்துடும் அப்படிங்கிறது தான் பார்த்துருக்கோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்க போகிறேன். ஸ்கேனர் ஸ்கேனர் வந்து ஜாவா டாட் யூட்டில் பேக்கேஜில் இருக்குங்கிறதுனால அதை இம்போர்ட் பண்ணணும். அந்த எரர் காமிக்குது, அதை இம்போர்ட் பண்ணிவிட்டேன். இந்த ப்ரோக்ராமை இப்போ ரன் பண்ணி பார்க்க போகிறேன். என்டர் நம்பர், ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்குறேன் நான், 4 5 6 7 8 அப்படின்னு கொடுக்குறேன். 8 7 6 5 4 ஓகே, இது கிடச்சிருச்சு. அப்போ ஒன்று, இந்த ப்ரோக்ராமை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டோம், ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணி இதை அப்கிரேட் பண்ணிட்டோம், அது ஒன்று பண்ணிட்டோம். இதிலேயே கவுண்ட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம கவுண்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ண போகிறோம். என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ண போகிறோம்னா, டிவைட் மாடலோ 10 பதிலாக 100 கொடுத்தா இந்த அவுட்புட் எப்படி மாறும்? அப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் 100 டிவைட் பண்ணுறீங்க. இப்போ கொடுக்குற நம்பர் 1 2 3 4 5 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இருந்ததுன்னா ஃபஸ்ட் டைம் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? மாடுலோ 100 10 இல்லை. அப்போது 100 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 45 வருமா ஃபஸ்ட் டைம்? அதில் யாருக்காவது சந்தேகம் இருக்கா? கிவன் நம்பர் 1 2 3 4 5 இருக்கும்போது ஃபஸ்ட் டைம் இதை 100 டிவைட் பண்ணுறீங்கன்னா 1 2 3 0.45 வந்துடும். அந்த 0.45 தான் ரிமைண்டர், அதனால் ஃபஸ்ட் டைம் 45 வரும். திரும்ப அந்த நம்பரையே நீங்கள் 10 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா இது 1 2 3 4 0.5, அந்த 0.5 போயிடும் டிவைட் பண்ணுறதுனால 1 2 3 4. அந்த 1 2 3 4 திரும்ப 100 டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா 34. திரும்ப அந்த 1 2 3 இது வந்து 1 2 3 மாறும். நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை, உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. அந்த 1 2 3 நீங்கள் 10 டிவைட் பண்ணுறீங்கன்னா ரிமைண்டர் 3. இப்படி கிடைக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. கரெக்டாக 3 இல்லை, 23. அப்புறம் 1 2 3 அப்படிங்கிறது 1 2 மாறும். இதை 100 டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 1 2 அப்படின்னு கிடச்சிடும். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா இப்படி மாற்றி பிரிண்ட் பண்ணுறதுல? ஒரு வேளை இந்த மாதிரி தான் அவுட்புட் வருதாங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 45 34 23 12, அதுக்கப்புறம் 1 அதை நான் இங்கே சொல்லாமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இது 1 மாறும். அப்போ அதுக்கப்புறம் இங்கே ப்ரோக்ராமோட அவுட்புட்டில் 1 இப்படிலாம் எடுக்கலாம். அப்போ நான் இதை, சரி இது 100 மாடலோ பண்ணால் எப்படி கிடைக்கிது, இங்கேயும் 100 கொடுத்தா இந்த ஆன்சர் எப்படி கிடைக்கிது? அதாவது ப்ரோக்ராமிங்கில் ப்ளே பண்ணுறது, அவ்வளோதான். இதை பண்ணுறதோட ரீசன், ஓகே இப்படி இப்படிலாம் மாறினா என்னோடய அவுட்புட் இப்படி இப்படிலாம் மாறுது. இப்போ நான் வேணால் இங்கே ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன் இந்த ஒரு கிளாரிட்டிக்காக. ரெண்டு பக்கமும் நான் 100 கொடுத்தா முதல்ல 45 வருது, அடுத்து 23 வருது, அடுத்து 1 வருது. அப்போ ரெண்டு டிஜிட்டாக எடுக்கணும் அப்படின்னா நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8
78, 56, 34, 12 இப்படி எடுக்கணும்னா நான் வந்து இப்படி 100 ஆல மாடுலோ பண்ணிக்கலாம் குட்டி குட்டியான சேஞ்சஸ் அவ்வளவுதான் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே இது வந்து இப்படி மாறுது அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக சரியா சரி அப்போ இந்த புரோகிராமை இதோட விட்டுறலாம் இதுக்கு அப்புறமா இந்த மாடுலோ புரோகிராம்ல நமக்கு பெரிய வேலை இல்லை இப்போதைக்கு இதுல பெரிய வேலை இல்லை ஆனா என்ன பண்ணலாம் அப்படினா இப்போ ரிவர்ஸ் ஆகுற நம்பரும் இப்போ நான் வந்து 1 2 3 4 னு ஒரு நம்பர் கொடுக்கிறேன் இப்போ எனக்கு எப்படி அவுட்புட் கிடைக்கும் 4 3 2 1 அப்படினு பிரிண்ட் ஆகும் இது 4 3 2 1 னு பிரிண்ட் ஆகுதே தவிர நான் இதை எங்கயுமே ஸ்டோர் பண்ணி வைக்கல அப்போ நான் இத ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு இந்த நம்பரும் இங்க ரிவர்ஸ் ஆயிருக்கிற நம்பரும் சேமா அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்கலாம் இந்த மாடுலோ ஆபரேட்டர் வச்சு அப்போ அத நான் எப்படி கண்டுபிடிக்கலாம் அந்த क्वेश्चन இருக்கு நம்ம வேணா இன்னும் கொஞ்சம் லூப்பிங்லாம் பிராக்டீஸ் பண்ணிட்டு அந்த புரோகிராம் பாலிண்ட்ரம் பாலிண்ட்ரம் புரோகிராம் தான் நான் சொல்றது அதை ட்ரை பண்ணி பாப்போம் அப்போ அதுக்கு முன்னாடி வேற சில சின்ன சின்ன புரோகிராம்ஸ்லாம் ட்ரை பண்ணிடுவோம் இப்போ யூசர் கிட்ட ஒரு நம்பர் வாங்குறேன் சரியா யூசர் ஏதோ ஒரு சின்ன நம்பர் பெரிய நம்பர்லாம் இல்லை ஒரு 56 45 இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் வாங்குறேன் யூசர் கிட்ட சிங்கிள் டிஜிட்லயோ இல்ல டபுள் டிஜிட்லயோ ஒரு நம்பர் வாங்குறேன் அந்த நம்பரோட டிவைசஸ் எல்லாம் எனக்கு கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்போ இந்த மாதிரியான புரோகிராம் கேட்டாங்கனாலே நான் வந்து முதல்ல ப்ரோக்ராம் யோசிக்கக்கூடாது ஏன் ப்ரோக்ராம் யோசிக்கக்கூடாது அதுக்கு தான் நான் புதுசு இந்த மாதிரியான லாஜிக் யோசிக்கிறதுல ப்ரோக்ராமாக அதை கன்வெர்ட் பண்ணுறது எனக்கு புது விஷயம் ஆனால் லாஜிக் சொல்கிறது எனக்கு புது விஷயம் இல்லை லாஜிக்கெல்லாம் எனக்கு ஓரளவு சொல்ல தெரியும் இப்போ 45 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டுறேன் இதோட டிவைசஸ்லாம் என்னென்னு சொல்கிறீங்களா நம்பர் 45 இதோட டிவைசஸ்லாம் என்ன சொல்லலாம் Devices of 45. 5 அந்த மாதிரி தான சார் சொல்றீங்க. அந்த மாதிரி சாதாரண क्वेश्चन தான். क्वेश्चन கிட்டத்தட்ட முக்கியமான क्वेश्चन தான். 5 3 சொல்லலாம். நானே நிறைய பேர் அமைதியா இருந்த உடனே ஐயோ இந்த முக்கேக்கெல்லாம் வேற யாராவது பதில் சொல்வாங்க நம்ம அப்படினு எல்லாரும் அமைதியா இருக்காங்களோன்னு பயந்து போயிட்டேன். 3 5 ஓகே. 9 சொல்லலாமா? ஓ 9 சொல்லலாம் சார் 9. ஓகே. அதுக்கு அடுத்து என்ன 10 11 12 13 14 15. ஆ 15 3 சொல்லலாம். ஆ 3 5 9 15 வேற என்ன இருக்கு? வேற 45 சொல்லலாமா? 145. 45. 1 வேணா சேர்த்துக்கலாம் முதல்ல. அப்ப இதெல்லாம் தான் டிவைசஸ். எப்படி சொன்னோம் இதெல்லாம் டிவைசஸ் னு? அந்த பாயிண்ட் தான் இப்போ டிஸ்கஸ் பண்ணனும். இப்போ 45க்கு மேலே நீங்கள் வந்து ஏன் ஒரு நம்பரை சொல்லலை ஒன்றுக்கு கீழே நீங்கள் ஏன் ஒரு நம்பர் சொல்லலை இந்த நம்பர்ஸ் எல்லாம் விட்டுருங்க ஏன் வந்து இதோட அப்பர் ஸ்கேல் அப்பர் லிமிட் வந்து 45னும் இதோட லோயர் லிமிட் 1னும் ஏன் டிசைட் பண்ணோம் ஆமாம் அதான் யூஸ்வல் 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அந்த நம்பர் வரைக்கும் தான் ஒரு நம்பரோட டிவைசஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இதுதான் ப்ராக்டிக்கல் அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா யூசர் கிட்டேருந்து வாங்குகிற நம்பர் தான் என்னோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 1 இப்போ நான் இதை ப்ரோக்ராமாக அப்படியே கன்வெர்ட் பண்ணி பார்க்க போகிறேன் என்னோடய எண்டிங் பாயிண்ட் கிவன் நம்பர் அந்த நம்பர் தான் எண்டிங் அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த நம்பரை இப்போ பாருங்களேன் இது ஸ்டார்டிங்கை எஸ்ன்னு வச்சுக்கிட்றேன் இப்போ 45 வரைக்கும் ஏன் போகணும் நான் இப்போதைக்கு 45 பதிலாக இப்போ 12னு வச்சுக்கிட்றேன் அதோட டிவைசர் கண்டுபிடிக்கிறேன் அதுக்கப்புறம் 45க்கு வரேன் ஓ 12 டிவைசஸ்லாம் என்ன எடுத்துக்கிறது 1 2 3 4 6 12 இதெல்லாம் இதோட டிவைசஸ் அதுக்கப்புறமா 45 கண்டுபிடிப்போம் பெரிய நம்பராக இருக்குது அதனால் சரி எப்படி கண்டுபிடிச்சோம் இதுதான் பாயிண்ட் அப்போ ப்ரோக்ராமே எழுத வேண்டாம் எப்படி கண்டுபிடிச்சோன்னா முதல்ல 12 1 டிவைட் பண்ணேன் இந்த பக்கம் ரிமைண்டரை நோட் பண்ணிகிட்டே வந்தேன் இந்த ரிமைண்டர் ஜீரோவாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டே வந்தேன் அந்த ரிமைண்டர் ஜீரோ கிடச்சதுன்னா அது டிவைசஸ்ங்கிற முடிவுக்கு வந்தேன் ஆமாம் அப்போ 1 வச்சுக்கலாம் அடுத்து 12 2 டிவைட் பண்ணி பார்த்தேன் ஜீரோக்கு வந்தது ரிமைண்டர் அப்போ அதையும் வச்சுக்கலாம் அடுத்து 12 3 டிவைட் பண்ணி பார்த்தேன் 12 4 டிவைட் பண்ணி பார்த்தேன் 12 5 டிவைட் பண்ணி பார்த்தேன் இப்போ 3 4 கிடைச்சிது 5 கிடைக்கல இந்த இடத்துல 5 கிடைக்கல சரி அடுத்து 12 6 டிவைட் பண்ணி பார்த்தேன் 6 கிடைச்சிது 7 பண்ணேன் 8 பண்ணேன் 9 பண்ணேன் 10 பண்ணேன் அதெல்லாம் கிடைக்கல அதனால் அதெல்லாம் விட்டுட்டேன் அப்படியே போய் 12 டிவைட் பண்ணி பார்த்தேன் 12 கிடைச்சிது அப்போ எங்கெல்லாம் எனக்கு ரிமைண்டர் ஜீரோ கிடைக்குதோ எது அந்த நம்பரை டிவைட் பண்ணி ஜீரோ கிடைக்குதோ அதை நான் வந்து எடுத்துக்கிட்டேன் சரி
இப்போ இப்படி எடுத்துக்கிட்டோங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ இதில் எங்கேருந்து இந்த ரிமைண்டருக்கான ஃபஸ்ட்டு நம்பர் என்ன, ரிமைண்டருக்கான லாஸ்ட் நம்பர் என்ன? ரிமைண்டருக்கான ஃபஸ்ட்டு நம்பர் ஒன், லாஸ்ட் நம்பர் கிவன் நம்பர், அவ்வளோதாங்க. இந்த ஐடியா எனக்கு கிடச்சிருச்சுன்னா போதும், இதை அப்படியே இங்கிலீஷில் எழுதி வச்சுக்கலாம். என்ன பண்ணிக்கலாம், இப்போ இதோட ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் இங்கிலீஷில் எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு கெட் த நம்பர், ஓகே, அது 12னு சொல்லிட்டாங்க. அடுத்தது இதை அப்படியே எழுதுகிறேன், டிவைட் த நம்பர் பை ஒன் அண்ட் ஃபைன் ரிமைண்டர். இஃப் ரிமைண்டர் இஸ் ஜீரோ, பிரிண்ட் இட், பிரிண்ட் ஒன். இதே ஸ்டோரி தான் மீதி 12 நம்பருக்கும், கரெக்டாக. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு டிவைசர் இஸ் ஒன். அந்த ஃபஸ்ட்டு டிவைசரை நான் எஃப்டின்னு வச்சுக்கிறேன், இல்லை டின்னு வச்சுக்கிறேன். இதுதான் என்னோடய டிவைசர். டிவைட் த நம்பர் பை டி அப்படின்னு இங்கே கொடுத்துட்டேன். அண்ட் ஃபைன் ரிமைண்டர், இஃப் ரிமைண்டர் இஸ் ஜீரோ, பிரிண்ட் டி அப்படின்னு இங்கே கொடுத்தாச்சு, அவ்வளோதான். அது இதான் மூணாவது ஸ்டெப். அதுக்கடுத்து இதை எப்படி மாற்றிக்கலாம், இன்க்ரிமெண்ட் டி பை ஒன். இப்போ இன்க்ரிமெண்ட் டி பை ஒன் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இங்கே என்ன ஸ்டெப் ஸ்டாண்ட் எடுத்துடலாம் நம்ம, டூ த பிலோ ஸ்டெப்ஸ் until d becomes 12, அவ்வளோதான். கீழே இருக்கிற ஸ்டெப்பெல்லாம் 12 வரைக்கும், அந்த d 12 ஆகிற வரைக்கும் எழுதுங்க, அவ்வளோதான். இதை இப்போ நான் ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணணும், இதுதான் வேலை. அப்போ கெட் த நம்பர், கெட் த நம்பர் ஸ்கேனர் எஸ் ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்கேனர் ஆஃப் சிஸ்டம் டாட் இன் கொடுத்தாச்சு. நம்பர் வாங்குகிறேன், நம்பர் ஈக்குவல்ஸ் டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட், ஓகே, நம்பர் வாங்கியாச்சு. ஃபஸ்ட்டு டிவைசர் இஸ் ஒன், ஓகே, டிவைசர் இஸ் ஒன், சரி. டூ த பிலோ ஸ்டெப்ஸ் அன்டில் பார்த்துட்டாலே வயல் எழுதிடலாம், வயல் டி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 12 கிவன் நம்பர், கரெக்டா. அன்டில் டி பிகம்ஸ் நம்பர்னு எழுதிக்கலாம், இல்லை 12னு எழுதிக்கலாம், எப்படி வேணாலும் எழுதிக்கோங்க. அது வரைக்கும் டூ த பிலோ ஸ்டெப்ஸ்னு கொடுத்துட்டாலே ஒரு ஓப்பனிங் ப்ரேஸ் க்ளோசிங் ப்ரேஸ் கொடுத்துடலாம். அதுக்குள்ளே ஸ்டெப் 3யும் 4யும் எழுதிடலாம். எப்படி, இஃப் நம்பர் மாடுலோ டி ஈக்குவல்ஸ் டு ஈக்குவல்ஸ் டு ஜீரோ அப்படி இருந்தால் மட்டும் நான் எனக்கு சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்டில் அந்த டியை ப்ரிண்ட் பண்ணுவேன். அப்படி இல்லைனா ப்ரிண்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. அப்படி பண்ணதுக்கப்புறம் டி ஈக்குவல்ஸ் டு டி ப்ளஸ் ஒன், அவ்வளோதான். இந்த கன்வர்ஷன் புரியுதா உங்களுக்கு? இப்போ டிவைசஸ் ஆஃப் 12, இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். இந்த கன்சோலில் எதுவும் ப்ரிண்ட் பண்ணல, இப்போ நான் 12 கொடுக்குறேன். 1, 2, 3, 4, 6, 12 கிடச்சிருச்சு. இப்போ இதே ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன், 45 கொடுக்குறேன். 1, 3, 5, 9, 15, 45. அப்போது ஒரு நம்பரோட டிவைசஸ் என்னென்ன அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ நம்ம பண்ணியிருக்கிற ப்ரோக்ராம் டிவைசஸ் ஆஃப் கிவன் நம்பர், ஃபைன் டிவைசஸ் ஆஃப் கிவன் நம்பர். சரி, இது கண்டுபிடிச்சாச்சு, தெரிஞ்சு போச்சு டிவைசஸ் ஆஃப் கிவன் நம்பர் எப்படி பார்க்குறதுன்னு. இப்போ என்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு, நீ எழுதியிருக்கிற ப்ரோக்ராம் கரெக்டு தான்ப்பா, ஆனால் 45 நீயே பாரு, இந்த 45 டிவைசஸ் எல்லாம் பாரு, ஒன்றும் எழுதியிருக்க 45 எழுதியிருக்க, எல்லா நம்பரையும் ஒன்றும் டிவைட் பண்ணும், சேம் நம்பரும் டிவைட் பண்ணும், அது ரெண்டையும் விட்டுட்டு அடுத்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தானே கரெக்டு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நான் எப்படி இந்த ப்ரோக்ராமை மாற்றலாம்? அப்போ ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஒன்றுக்கு அடுத்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 45 முடிக்கக்கூடாது, 45 முந்தின நம்பரில் முடியணும். இந்த ரெண்டையும் நான் எடுத்துக்கலாமா? ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஒன்றுக்கு அடுத்த நம்பர். அப்போது நான் ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதை இங்கே கோடில் எங்கே எழுதுனேன், இதுதான் ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான லைன். அப்படி தானே இங்கே எழுதியிருக்கோம், ஃபஸ்ட் டிவைசர் இஸ் ஒன்றுன்னு எழுதியிருக்கோம். ஃபஸ்ட் டிவைசர் ஒன் கிடையாதுப்பா, ஒன்றுக்கு அடுத்த நம்பர்னு சொல்கிறாரு, ஒன்றுக்கு அடுத்த நம்பர் 2. டூ த பிலோ ஸ்டெப்ஸ் அன்டில் டி பிகம்ஸ் நம்பர் அப்படின்னு எழுதியிருக்கோம். அவர் என்ன சொல்கிறாரு, அன்டில் டி பிகம்ஸ் நம்பர் மைனஸ் ஒன், அதுக்கு முந்தின நம்பருக்கு போயிருப்பா அப்படின்னு எழுதலாம். இல்லை அன்டில் டி பிகம்ஸ், அன்டில் டி இஸ் லெஸ் தேன் த கிவன் நம்பர் அப்படி எழுதிக்கலாமா? அதாவது 45னா 44 வரைக்கும் மட்டும் ட்ரை பண்ணி போதும், ஏன்னா சேம் நம்பர்ஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் கேட்டார்னா நம்ம இங்கே டியை 2னு மாற்றிக்கலாம். அப்போ இந்த ப்ரோக்ராமில் இந்த இடத்துல இங்கே மேலே மாற்றினதை இங்கேயும் மாற்றுறேன்,
இங்கே டூனு மாத்திரேன் இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டுக்கு பதிலாக லெஸ் தேன்னு கொடுக்கப்பேன். இப்போ இந்த ரெண்டு சேஞ்சும் பண்ணோன்னா ப்ரோக்ராமோட அவுட்புட் கொஞ்சம் மாறும். இதை டூன்னு வச்சுட்டு இதை லெஸ் தேன் நம்பர் அப்படின்னு இங்கே கொடுத்தோன்னா இந்த அவுட்புட் மாறும். ஆல்ரெடி ரன்னிங். ஓகே, இப்போ நான் நம்பர் 45 கொடுக்குறேன்னா 35915 மட்டும் வரும். இப்படியும் பண்ணலாம், அந்த நம்பர் வேண்டாம் அப்படின்னு நினச்சா இப்படியும் பண்ணலாம். ஏன்னா அந்த நம்பரால் இது கண்டிப்பாக டிவைட் ஆகுது இல்லை, அதனால். சரி, இப்போ முந்தின ப்ரோக்ராமோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்டின். எனக்கு இப்போ நான் ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறேன், நம்பர் 12 45 ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறேன், அது இங்கே ரீடபிலிட்டிக்காக சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன்னு சேர்த்துக்கிடுறேன். சரியா, என்டர் நம்பர் ப்ளீஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்படி சேர்த்தாச்சு. இப்போ நீங்கள் எனக்கு பண்ண வேண்டிய ஹெல்ப் என்னென்னா, இப்போ நான் ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு இப்போ நான் 100 கொடுக்குறேன்னு வைங்களேன், அந்த நம்பருக்கான டிவைசஸ்லாம் இங்கே கிடச்சிருச்சு. ஓகே, மொத்தம் எத்தனை டிவைசர் கிடச்சிருது? எந்த நம்பர் கொடுத்தாலும் கவுண்ட் ஆஃப் டிவைசஸ் பார்த்து சொல்லணும். அதுக்கு நான் இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணணும் உங்களோட ஐடியாவை சொல்லுங்கள், ப்ரோக்ராமை பின்னாடி அதை கன்வெர்ட் பண்ணலாம். கவுண்ட் ஆஃப் டிவைசஸ் இன்னொரு வேரியபிள் கொடுத்துட்டு இன்னொரு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு சொல்லுங்க. ஓகே, இது ஒரு ஐடியா வச்சுக்கலாம். நைஸ், மற்றவங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? சரி, இப்போ இதை எப்படி யோசிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்களேன். இந்த இடத்துல இப்போது ஒரே ஒரு டவுட்டு தான் எனக்கு. சரியா, இப்போ நான் இங்கே வந்து திரும்ப ப்ரோக்ராம் பார்த்துக்கோங்க. நான் வந்து நான் செக் பண்ண போகிற நம்பர் 12 வச்சுக்கோங்க. சரியா, ஃபஸ்ட்டு டிவைசர் இப்போதைக்கு பழைய ப்ரோக்ராமே வச்சுக்கிறேன், ஃபஸ்ட்டு டிவைசர் 1, லாஸ்ட்டு டிவைசர் அன்டில் டி பிகம்ஸ் கிவன் நம்பர்னு கொடுத்துட்றேன். லாஸ்ட்டு நம்பர் 12 வச்சுக்கோங்க. சரியா, அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தால் நீங்கள் டூ த பிலோ ஸ்டெப்ஸ் அன்டில் டி பிகம்ஸ் கிவன் நம்பர்னு கொடுத்துட்டிங்களா? இப்படி இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஸ்டெப் 3யையும் ஸ்டெப் 4யையும் எத்தனை தடவை பண்ணுவீங்க? சரி, ஸ்டெப் 3யை கூட விட்டுருங்க, அதில் ஏன்னா டியோட டிவைசர்லாம் கண்டுபிடிக்கணுங்கிற வேலை இருக்குது, அந்த நம்பரோட டிவைசர்லாம். ஸ்டெப் 4யை எத்தனை தடவை பண்ணுவீங்க? இந்த கிவன் நம்பர் 12ஆக இருக்குது, ஸ்டார்டிங் நம்பர் 1, எண்டிங் நம்பர் 12, அப்படி இருந்ததுன்னா இந்த ஸ்டெப் 4 அதுக்கான ப்ரோக்ராமே இங்கேயும் மாற்றிடுறேன். இப்படி இருக்குது, பழைய ப்ரோக்ராம் மாதிரியே இருக்குது. இந்த இன்க்ரிமெண்ட் டி பை 1 அப்படிங்கிறது எத்தனை தடவை நடந்திருக்கும்? இப்போ இங்கேயே அந்த ப்ரோக்ராம் மாற்றுறேன். சரி, எத்தனை தடவை நடந்திருக்குன்னு நமக்கு தெரியலனே வச்சுக்கலாம். சரியா, இப்போ இந்த லூப் முடியும் போது டியை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? அப்போ எத்தனை தடவை நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருமா? நான் பேசுறது கரெக்டா? அப்போ நான் மேலே இருக்கிறத கமெண்ட் பண்ணிக்கிறேன், இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு டியை இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வரேன். இப்போ ப்ராக்டிக்கலாக சொல்லுங்களேன், இந்த டி இந்த இடத்துல எப்போ இந்த லூப் ஃபெயில் ஆகும்? டியோட வேல்யூ என்ன வரும்போது ஃபெயில் ஆகும்? மோர் தென் த நம்பர் வேல்யூ. ஆ, கரெக்ட். ஏன்னா 12 வரைக்கும் தான் இந்த லூப் ரன் ஆகுமே, கரெக்டாக? அப்போ டியோட வேல்யூ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 13ஆக மாறணும். அப்படி 13ஆக மாறும்போது தான் இந்த லூப் ஃபெயில் ஆகுது. நம்ம அப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தாலும் இங்கே 13, ஒருவேளை கிவன் நம்பர் 12ஆக இருந்ததுன்னா, என்டர் நம்பருங்கிறதுல 12ஆக இருந்ததுன்னா 13 வரணும். இதே மாதிரி என்டர் நம்பர் ப்ளீஸா, இப்போ நான் 45 கொடுத்தேன்னா 46 வரணும். அப்போ 1லேருந்து 46 வரைக்கும் போயிருக்கு, கரெக்டாக? ஸ்டார்டிங் பாயிண்ட் 1, எண்டிங் பாயிண்ட் 46. அப்போ இன்பிட்வீனில் 45 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ இந்த லூப் 45 டைம்ஸ் ரன் ஆயிருக்கு. 46th டைம் நம்ம லூப்புக்குள்ளே போகல, கரெக்டு தானே? 46th டைம் நம்ம லூப்பை விட்டு வெளியில் வந்துட்டோம், வெளியில் வந்து இந்த நம்பரை பிரிண்ட் பண்ணுறோம். 1லேருந்து 45 வரைக்கும் இந்த லூப் ரன் ஆயிருக்கு, கரெக்டாக? 12 கொடுத்தீங்கன்னா 1லேருந்து 12 வரைக்கும் ரன் ஆயிருக்கு. 13 வரும்போது லூப்புக்குள்ளே போகல, லூப்பை விட்டு வெளியில் வந்துருச்சு. அப்போ நீங்கள் இந்த லூப் எத்தனை தடவை ரன் ஆகுது? இந்த லூப் மேக்ஸிமம் யூசர் என்ன நம்பர் கொடுக்குறாரோ அத்தனை தடவை ரன் ஆகுது. ஓகே, அப்போ இந்த லூப் எத்தனை தடவை ரன் ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு.
ஆனால் இந்த லூப் ரன் ஆகிற எல்லா டைம்லேயும் இந்த இஃப் கண்டிஷன் பாஸ் ஆகுமா? இந்த லூப் வந்து நம்பர் இந்த டியோட வேல்யூ இப்போ பாருங்களேன், டியோட வேல்யூ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இவ்வளோ தடவை இந்த லூப் ரன் ஆகுது. இதில் எந்த தடவைலாம் இந்த இஃப் பாஸ் ஆகும் அதை மட்டும் வச்சுக்கலாமே. 1க்கு பாஸ் ஆகும், 2க்கு பாஸ் ஆகும், 3க்கு பாஸ் ஆகுமா? 12 divided by 3 நான் கேட்குறது இந்த இஃப், சரியா? இந்த இஃப் எப்போல்லாம் பாஸ் ஆகும்? இங்கே வேணால் எழுதிக்கிறேன், 1 பாஸ் ஆகும், 1, 2, 2க்கு பாஸ் ஆகும், 3, 4, 3க்கு பாஸ் ஆகும், ஓகே, 5க்கு பாஸ் ஆகாது கரெக்டா? நோ, அப்போ அதை எடுத்து விட்டுடலாம். 6க்கு ஆகும், ஏன்னா 6 7, 8, 9, 10, 11 எடுத்து விட்டுலாமா? அப்போ இதுதான் நம்பர் ஆஃப் டிவைசஸ், 1, 2, 3, 4, 6, 12 அப்படிங்கிறதா நம்பர் ஆஃப் டிவைசஸ். இப்போ என்ன கேட்குறாங்க, இதோட கவுண்ட் தானே கேட்குறாங்க. அப்போ இந்த இஃப் எத்தனை தடவை பாஸ் ஆகுதோ அதான் கவுண்ட். இந்த இஃப் 6 தடவை பாஸ் ஆகிருக்கு, அப்போ 6 தான் கவுண்ட். நம்பர் ஆஃப் டிவைசஸ் ஃபார் அ கிவன் நம்பர் இஸ் 6. அப்படி தானே அர்த்தமாயிருது? அப்போ நான் இந்த இடத்துல இன்ட் கவுண்ட்னு ஒன்று வச்சுக்கிறேன். அந்த கவுண்ட்டை இனிஷியலாக 0 வச்சுக்கிறேன், ஏன்னா இனிஷியலாக என்கிட்ட கவுண்ட் எதுவும் இல்லை. ஒவ்வொரு தடவை இந்த இஃப் பாஸ் ஆகும்போதும் கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வரேன். அதுதான் அவங்க குணா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு தடவை இந்த ஏன் இந்த கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுறதை இஃப்புக்குள்ளே எழுதுகிறேன், எனக்கு டிவைட் ஆகும்போது மட்டும்தான் கவுண்ட் வேணும். எல்லா தடவையும் கவுண்ட் பண்ணுறது தான் டி பண்ணிருமே. அப்போ இந்த லூப் முடியும் போது நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் கவுண்ட் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு இப்போ 6 டிவைசஸ் அப்படின்னு வரணும். இப்போ நான் நம்பர் 12 கொடுக்குறேன் அப்படின்னா 12 டிவைசஸ் கடைசியாக 6 பிரிண்ட் ஆகுதா? இப்படி வேணால் கொடுத்துக்கலாம். நான் 12 கொடுக்குறேன், நம்பர் ஆஃப் டிவைசஸ் 6. சரி, 45 கொடுத்து பார்ப்போம், நம்பர் ஆஃப் டிவைசஸ் 1, 3, 5, 9, இங்கேயே 6 தானா? சரி, 100 கொடுத்து பார்ப்போம், நம்பர் ஆஃப் டிவைசஸ் 9. 1, 2, 3, 4, 5, 6 ஓகே, 1, 2, 4 ஓகே, நம்பர் ஆஃப் டிவைசஸ் 9 கரெக்டா? சரி, இப்போ நம்பர் ஆஃப் டிவைசஸ் 9 தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் திரும்ப இந்த ப்ரோக்ராமை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். என்ன சேஞ்ச் பண்ணுறேன்னா, எனக்கு இந்த 1, 100 வேண்டாம் அப்படின்னு நினச்சேன்னா பழையபடி இந்த 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பழையபடி லெஸ் தேன் நம்பர் கொடுத்துக்கிறேன். இப்போ ரெண்டு நம்பர் குறையும். இப்போ 45 கொடுத்தேன்னா 1, 45 வராது. அதனால் 4 தான் நம்பர் ஆஃப் டிவைசஸ்னு காமிக்கும். அதான் கரெக்டாகவும் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன், அதனால் அப்படி கொடுத்துக்கிறேன். இப்போ 50, 2, 5, 10, 25 ஓகே. இது மாதிரி வேறு வேறு நம்பர் கொடுத்து பார்க்குறேன். நம்பர் ஆஃப் டிவைசஸ் 10. இப்போ 60 இவ்வளோ டிவைசஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் டிவைசஸ் 10. சரி, அப்போ நம்பர் ஆஃப் டிவைசஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன், சரியா? இப்போ நீங்கள் எனக்கு வந்து இதே ப்ரோக்ராமில் இப்போ பாருங்கள், அப்போ நம்பர் ஆஃப் டிவைசஸ் ஃபார் அ கிவன் நம்பர் இப்போ எனக்கு கண்டுபிடிக்க தெரியும். இந்த ப்ரோக்ராமை எடுத்து வச்சுக்கிட்டேன். இது என்ன ப்ரோக்ராம்? நம்பர் ஆஃப் டிவைசஸ் சரி, இதை எடுத்து வச்சிட்டோம் நம்ம. இப்போ அடுத்த ஒரு க்வெஸ்டின் வந்துடுது. இப்போ ஓகே, இப்போ நீங்கள் வந்து கொடுத்த நம்பரெல்லாம் நல்ல ஈவன் நம்பராக கொடுத்துட்டீங்க. இப்போ நான் இப்போ வந்து 13 ஒரு நம்பர் கொடுக்குறேன். 13 வந்து ப்ரைம் நம்பர் கரெக்டா? இப்போ ப்ரைம் நம்பருங்கிறது 1 அதே நம்பராலையும் மட்டும்தான் டிவைட் ஆகும். ஆ, அப்போ 13ங்கிறது ப்ரைம் நம்பர். அப்போ ஒரு நம்பர் ப்ரைம் நம்பராக இல்லையான்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். அப்படின்னா எப்படி சொல்கிறது? ரொம்ப ஈஸி. நம்பர் ஆஃப் டிவைசஸ் 0 இருந்ததுன்னா அந்த நம்பர் ப்ரைம் நம்பர். ஏன்னா அந்த நம்பர் 1 அதே நம்பராலையும் தான் டிவைட் ஆகுது. இன்பிட்வீனில் எதுலேயுமே டிவைட் ஆகலை. எதுலேயுமே டிவைட் ஆகலைன்னா இந்த கவுண்ட் இன்க்ரிமெண்ட்டே ஆகலை. கவுண்ட் இன்க்ரிமெண்ட்டே ஆகலை, கவுண்ட் 0 இருக்குது அப்படின்னா அது ப்ரைம் நம்பர் கரெக்டா? இப்போ இதே மாதிரி வேற ஏதாவது நம்பர் 20 கவுண்ட் ரெண்டு காமிக்கவும் இல்லை முத்து. அதான் நம்ம தான் 2லேருந்து
2 ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் less than கொடுத்துட்டோமே ரைட் ரைட் ஆ ரைட் ரைட் ஓகே வேற என்ன பிரைம் நம்பர் 53 பிரைம் நம்பரா அப்போ ஒரு இப்போ இந்த ப்ரோக்ராம்ல இருந்து பிரைம் நம்பர் ப்ரோக்ராமுக்கு போயிட்டோம் இப்போ பிரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு தனியான ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அது பிரைம் நம்பரான்னு பார்க்குறது நம்ம இந்த கவுண்ட் வச்சே நான் பிரைமா இல்லையாங்கிறத டிசைட் பண்ணிடலாமே அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு போயிட்டோம் சரி அப்போ நான் இங்கே ஒரு இஃப் கண்டிஷன் எழுதிக்கலாமா இஃப் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு ஈக்குவல்ஸ் டு ஜீரோ இந்த டபுள் ஈக்குவல்ஸ் டு நம்ம டிஸ்கஸ் பண்ணோமா டிஸ்கஸ் பண்ணாமலே நான் எழுதிட்டு இருக்கேனா உங்களுக்கு இந்த டபுள் ஈக்குவல்ஸ் டுல யாருக்காவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்க அப்படி ஜீரோவாக இருந்ததுன்னா நான் என்ன சொல்லலாம்னா கிவன் நம்பர் இஸ் பிரைம் ஜீரோவாக இருந்தால் மட்டும் நான் இதை எழுதிக்கிறேன் நான் 45 கொடுக்குறேன் நம்பர் ஆஃப் டிவைசஸ் தனியாக கொடுத்துருது 53 57 பிரைம் நம்பராக இல்லை 59 பிரைம் நம்பராக கிவன் நம்பர் இஸ் பிரைம் நம்பர் ஆஃப் டிவைசஸ் ஜீரோ அப்போ பிரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரோக்ராம் இப்போ எனக்கு தெரியும் ஆனால் ஒரு விஷயம் நான் இதில் பார்க்கணும் நான் பிரைம் நம்பர் கொடுக்கும்போது எனக்கு அதை பிரைம்னு சொல்லிட்டாங்க பிரச்சனை இல்லை இப்போ நான் பிரைம் நம்பர் கொடுக்கல இப்போ நான் கொடுக்குற நம்பர் 100னு கொடுக்குறேன் இப்போ இது பிரைம் நம்பர் இல்லை பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு அப்போ பிரைம் நம்பர் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அப்படி தெரிஞ்சாலுமே இந்த லூப் நிறைய தடவை ரன் ஆகுங்கிறத இந்த லூப் 100 times ரன் ஆகுங்கிறத ஒத்துக்கிடுறீங்களா நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன் அந்த இப்போ நான் 10னு ஒரு நம்பர் கொடுக்குறேன் இப்போ 10 வந்து 2 5 டிவைட் ஆகும்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்போ இந்த இஃப் கண்டிஷன் இப்போ நான் 10 கொடுத்தேன்னா இந்த இஃப் கண்டிஷன் 2 பாஸ் ஆகும் 1 2 இன்னொன்று 5 10னு நான் நம்பர் கொடுத்தேன்னா இன்கேஸ் நான் கொடுக்குற நம்பர் 10 இருந்ததுன்னா இந்த இஃப் கண்டிஷன் 2 எக்ஸிக்யூட் ஆகும் இந்த லூப் 10 எக்ஸிக்யூட் ஆகும் கரெக்டா இந்த லூப் 10 நம்பர் 10னா 10 எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா ஆமாம் ரைட் ஆமாம் அப்போ நம்ம லூப் எழுதுனா கூட இன்டர்னலாக கம்ப்யூட்டருக்கான வேலை குறையலை நம்ம 10 இஃப் எழுதுறதுக்கு பதிலாக ஒரு வைல் லூப் எழுதிக்கிட்டோம் அப்போ 10 இஃப் எழுதுனா என்ன வேலையோ அந்த வேலை தான் இந்த லூப்லேயும் நடக்குது அப்போ இந்த லூப் எழுதுறது நம்ம ப்ரோக்ராமிங் எஃபர்ட்டை கம்மி பண்ணுறதுக்கு தானே தவிர சிஸ்டமோட எஃபர்ட் ரிமைன்ஸ் சேம் அதே அளவு தான் சிஸ்டமோட எஃபர்ட் இருக்கும் அப்போது அன்னெசரியாக ஏன்னா எனக்கு பார்த்தாலே தெரியுது இது பிரைம் நம்பர் இல்லைங்கிறது அப்போது அன்னெசரியாக எனக்கு நான் இப்போ என்கிட்ட இது பிரைம் நம்பரான்னு கேட்குறாங்க அன்னெசரியாக நான் இந்த லூப்பை 10 ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் கவுண்ட்டு 0 பார்க்குறேன் கரெக்டாக இந்த பாயிண்ட் புரியுதா அப்போ நான் எப்போவே எப்போவே இது பிரைம் நம்பர்னு கண்டுபிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்பர் அதாவது 2 டிவைட் ஆகிருச்சுனாலே அது பிரைம் நம்பர் இல்லை அப்படி தானா அப்போ கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சு கவுண்ட்டு 0 மேலே போயிடுச்சு அப்படின்னு அதாவது ஒரு நம்பர் நமக்கு டிவைட் ஆகிற ஒரு நம்பர் கிடச்சிருச்சு அப்படின்னா கூட அது பிரைம் நம்பர் இல்லை ஏன்னா பிரைம் நம்பர்னால் 1 கிவன் நம்பராலையும் மட்டும்தான் டிவைட் ஆகணும் வேறு எதாலையுமே ஆகக்கூடாது இப்போ நான் 10 கொடுக்கல இப்போ இந்த இடத்துல பாருங்களேன் நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இந்த இடத்துல நான் 1234 கொடுக்குறேன்னா இந்த லூப் 1234 ரன் ஆகும் அதுக்கப்புறமா கவுண்ட்டு 0 பார்த்து அது பிரைமா இல்லையான்னு சொல்லும் 617 இது என்னங்க இது ஐயோ 1234 ரெண்டு டிவைசர் தானா பரவாயில்ல இந்த இஃப் கண்டிஷன் 2 ரன் ஆயிருக்கு ஆனால் இந்த லூப் எத்தனை தடவை ரன் ஆயிருக்கு இந்த டிஏ பிரிண்ட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் இந்த லூப் எத்தனை தடவை ரன் ஆச்சுன்னு கரெக்டு தானே இப்போ நான் இதெல்லாம் கமெண்ட் பண்ணிடுறேன் இப்போதைக்கு அப்போ இந்த லூப் எத்தனை தடவை ரன் ஆகும் 1 2 3 4 ஆமாம் 1 2 3 4 இந்த லூப் 1 2 3 4 எனக்கு இந்த லூப் ரன் ஆகும் அது எனக்கு வேண்டாமே அப்போ 1234 ரன் பண்ணி முடிச்சுட்டா ஒரு நம்பர் பிரைம் நம்பர் இல்லைன்னு சொல்லுவீங்க அப்படிங்கிற கேள்வி வந்துடுது கரெக்டா ஃபஸ்ட்டு தடவை கவுண்ட்டு 0 இல்லாமல் கவுண்ட்டு 1 ஆயிடுச்சுனாலே இந்த லூப்பை விட்டுட்டு வெளியில் வாப்பா அப்படின்னு சொல்லிடலாம்ல இதில் ஏதாவது க்வெஸ்டின் இருந்தால் சொல்லுங்கள்
எனக்கு உங்களுக்கு புரியலையோ, அமைதியாக இருக்கிறது நீங்கள் புரியலையோங்கிற சந்தேகத்தை கொடுத்துட்ருக்கு. அதனால் மேபி நான் ட்ராக் பண்ணி போர் அடிக்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது, அதுக்காக கேட்குறேன். உங்களுக்கு யாருக்காவது கொஸ்டின், அதாவது ஓகே புரியலைன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்போ நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா, ப்ரைம் நம்பர் ப்ரோக்ராம்க்கு இப்போ என்னோட கோல் வந்து நம்பர் ஆஃப் டிவைசஸ் கண்டுபிடிக்கிறது இல்லை, என்னோடய கோல் வந்து ப்ரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறது, கிவன் நம்பர் ப்ரைமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது. அப்படின்னா எப்போ கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகுதோ அப்போவே நான் இந்த லூப்பை விட்டு வெளியில் வரப்போகிறேன். அந்த ஃபஸ்ட்டு மொமெண்ட்டே, அதுக்கு இப்போ 1 2 3 4னா 1 2 3 4 டூவால் டிவைட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்ச மொமெண்ட்டே நான் லூப்பை விட்டு வெளியில் வரணும். அதுக்கு யூஸ் ஆகுற கீவேர்டு தான் பிரேக். இப்போ பிரேக் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகிருச்சா, பிரேக் ஆகி வெளியில் வந்துடும், அவ்வளோதான். வெளியில் எங்கே வரும், இந்த லூப்புக்கு வெளியில் வரும், அவ்வளோதான். லைன் நம்பர் 23க்கு அப்புறமா 24க்கு வரும், 24 25லேருந்து என்னென்ன இருக்கோ அதை பண்ணும். அப்போ நான் வெளியில் வந்துட்டு கவுண்ட் ஜீரோவாக இருந்துச்சுன்னா ப்ரைம் நம்பர்னு சொல்கிறேன், ஜீரோவாக இல்லைன்னா கிவன் நம்பர் இஸ் நாட் ப்ரைம் அப்படின்னு முடிச்சிடுறேன். சோ பிரேக் அதுக்கு அப்புறம் இந்த லூப்புக்கே போகாது. ஆ லூப்ப தான் பிரேக் பண்ணும். ஓகே. பெர்மனன்ட்டா பிரேக் பண்ற மாதிரி. ஆமா. அப்புறம் இந்த லூப். ஆமா. இமிடியேட் லூப், தனக்கு மேல இருக்கிற இமிடியேட் வைல் எதுவோ அதை பிரேக் பண்ணிரோம். மொத்த புரோகிராமும் பிரேக் ஆகும்னு அர்த்தம் இல்ல. இந்த பிரேக், இந்த லூப் மட்டும் பிரேக் ஆகும். அதுக்கு அப்புறமா அந்த லூப்புக்கு போகாது. அதுக்கு கீழ இருக்கறத எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிரும். ஓகே. இந்த பிரேக் வந்து வைல் கொண்டு தான் அப்ளிகபிள் இல்லையா? ஆ லூப்புக்கு ஃபார்லையும் கொடுக்கலாம். ஓகே. லூப்புக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அது 1 2 3 4 கிவன் நம்பர் இஸ் நாட் ப்ரைம். இப்போ இந்த லூப் எத்தனை தடவை ரன் ஆயிருக்கும்? இதுக்கு முன்னாடி இங்கே டி பிரிண்ட் பண்ணோம்ல, என்ன வந்துச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 1 2 3 இப்போ நான் இந்த பிரேக் இல்லாமல் 1 2 3 4னே வந்துச்சு. இந்த பிரேக் இல்லாமல் நான் இந்த டியை பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். நான் என்ன நம்பர் கொடுக்குறேனோ அதுவே பிரிண்ட் ஆயிரும். ஆல்மோஸ்ட் 1 2 3னா 1 2 3. அத்தனை தடவை இந்த லூப் ரன் ஆயிரும். இப்போ நான் பிரேக் கொடுத்துட்டேன். பிரேக் கொடுத்துட்டேன்னா பிரேக் கொடுத்ததுக்கப்புறம் இந்த டியோட வேல்யூ பாருங்கள். இப்போ நான் 1 2 3 4னு கொடுத்தேன்னா ரெண்டு தடவை தான் பண்ணோம். அப்போ இந்த பிரேக் எவ்வளோ பவர்ஃபுல்லாக என்னோடய ப்ரோக்ராமோட எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுது. எனக்கு எங்கே அந்த லூப் இதுக்கு மேலே ரன் ஆகுறது தேவையில்லைன்னு முடிவு பண்ணுறனோ அப்போ நான் பிரேக்குன்னு கொடுத்துக்கலாம். ஓகே. விச் மீன்ஸ் செகண்ட் டைம் வரும்போது அந்த அந்த நம்பரால அது டிவைட் ஆயிருக்கு. சோ லூப் வெளிய வந்துருச்சு. ஆமா ஆமா. ஓகே. சரி. கிவன் நம்பர் இஸ் பிரைம். இப்போ நம்ம எழுதி இருக்கிற ப்ரோகிராம் ஒரு நம்பர் பிரைம் நம்பரா இல்லையா அப்படின்னு பார்க்கிறது, அவ்வளோதான். இப்போ பிரைம் நம்பருக்கு வேற அப்ரோச்சும் இருக்கு. இது நம்ம பழைய இந்த நமக்கு ஏற்கனவே இருக்கிற ஒரு சிஸ்டம்ல இருந்து, டிவைசஸ் கண்டுபிடிக்கிற ஒரு சிஸ்டம்லேருந்து நம்ம இதை எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான். வேறு அப்ரோச் உங்களுக்கு நெட்லேயே இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதையும் பார்க்கணுனாலும் பார்க்கலாம். சார், இப்போ வைல்குள்ளேயே நம்ம ஒரு 2 3 இஃப் கண்டிஷனோ ஏதோ ஒரு கண்டிஷன்ஸ் வச்சுருக்கோம். அப்பவுமே அந்த ஒரு கண்டிஷனுக்குள்ள பிரேக் வச்சாலுமே அந்த வைல் லூப்லேயே அந்த ஒரு லூப்லேருந்து வெளியே வந்துடுமா? ஆமாம், வந்துடும். நீங்கள் இன்னும் ரெண்டு கண்டிஷன் வச்சுட்டு ஒவ்வொரு கண்டிஷனுக்குள்ளேயும் பிரேக் கொடுத்தா அந்த கண்டிஷன் எப்போ பாஸ் ஆகுதோ அப்போ லூப்லேருந்து வெளியில் வந்துடும். ம். சரி. ஓ, இது ப்ரைம் நம்பர் கண்டுபிடிக்கிற ப்ரோக்ராம். இப்போ நமக்கு டிவைசஸும் இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் நான் பார்க்குற வரைக்கும் ப்ரைம் நம்பர் ப்ரோக்ராம் தான் ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா லூப் இருக்கும் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுவாங்க. அதோட சேர்ந்து இது நம்ம வேறு ரூட்டில் போய் ப்ரைம் நம்பரா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதோட சேர்ந்து பிரேக்குங்கிற ஒரு கீவேர்டும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பிரேக் கீவேர்டு மாதிரியே லூப்பில் இப்போ இந்த கோடை எடுத்துடுறேன். அப்போ பிரேக் கீவேர்டு என்ன பண்ணுது அதை சின்னதாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஒரு நம்பரோட வேல்யூ 1னு வச்சுட்டேன். வைல் நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 10 அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போது இது உள்ளே போயிட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ நம்பர் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ப்ளஸ் 1 அப்படின்னு கொடுத்துட்டேன். இதெல்லாம் கொடுத்தாச்சு. அப்போ இப்படி கொடுத்துட்டோன்னா இப்போ நமக்கு அவுட்புட் தெரியும். 1 2 3 4 5 6 7 8 9 10னு ஃபுல்லாக இந்த அவுட்புட் வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டட் தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணுறேன். இஃப் நம்பர்
ஈக்குவல்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ் அப்படி இருந்துச்சுன்னா, அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு லூப்பை பிரேக் பண்ணிக்கணும். அப்போ முதல்ல ஒன் வரும், அப்போ இந்த இஃப் கண்டிஷன் பாஸ் ஆகாது. டூ வரும், இஃப் கண்டிஷன் பாஸ் ஆகாது. த்ரீ ஃபோர் அதெல்லாம் வந்து இஃப் கண்டிஷன் பாஸ் ஆகாது. அப்போ கீழே வந்து இந்த அவுட்புட்லாம் வந்துகிட்டே இருக்கும். நம்பர் ஃபைவ் ஆகும்போது பிரேக் ஆகும். ஒன் டூ த்ரீ ஃபோர், எப்போ நம்பரோட வேல்யூ ஃபைவ்னு ஆயிடுச்சோ அப்போ பிரேக். அப்போ அதுக்கப்புறமா இந்த லூப் ரன் ஆகாது. இப்போ இதே மாதிரி கண்டினியூ கொடுக்கலாம். இப்போ கண்டினியூ இதிலையே கொடுத்து காமிக்கிறேன், இல்லைன்னா வேறு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி பார்ப்போம். பிரேக்குங்கிற ஒரு கீவேர்டு இருக்கிற மாதிரியே கண்டினியூன்னு ஒரு கீவேர்டு இருக்குது. இப்போ இந்த கண்டினியூ கீவேர்டு என்ன பண்ணணும்? லூப்பை கண்டினியூ பண்ணும். எனக்கு நம்பர் ஃபைவ் வந்தால் மட்டும் லூப்பை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னா லூப்பை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ லூப்பை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும்னா கீழே வராது, கீழே வராமல் மேலேயே போயிட்டே இருக்கும். இப்போ நம்பர் ஃபைவ், நம்பர் ஃபைவ்னா கண்டினியூ. கண்டினியூனா என்ன அர்த்தம்? பிரேக்னா என்ன அர்த்தம்? பிரேக் த லூப்னு அர்த்தம். அப்போ கண்டினியூனா என்ன அர்த்தம்? கண்டினியூ த லூப்னு அர்த்தமாயிரும். இப்போ கண்டினியூ த லூப் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா திரும்பவும் மேலே போகும். நம்பர் ஃபைவ் வந்த உடனே திரும்பவும் மேலே போகும். அப்போ திரும்பவும் நம்பர் தான் மாறி இருக்காது, ஃபைவாகவே இருக்கும். அப்போ திரும்பவும் இங்கே வரும், திரும்பவும் கண்டினியூ, திரும்பவும் மேலே போகும். ஒரு இன்ஃபினிட்டிவாக இந்த லூப் போயிட்டே இருக்கும். இப்போ நம்ம எழுதியிருக்கிற கோட் பொதுவாக இப்போ எழுதியிருக்கிற கோட் இப்படி வரும். ஆனால் கண்டினியூவை வேறு வேறு ரீசன்ஸ்லையும் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு இந்த கண்டிஷன் இருக்குது, இந்த கண்டிஷன் இருக்கிற வரைக்கும் நீங்கள் லூப்பை கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. ஒருத்தர் யூசர் நேம் கரெக்டாக கொடுத்துட்டாரு, பாஸ்வேர்ட் தப்பாக கொடுக்குறாரு, அவர்கிட்ட திரும்ப திரும்ப வாங்கிட்டே இருங்க, கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க, ஒன்றும் ஸ்டாப் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சேன்னா அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் கண்டினியூ நான் வந்து கொடுத்துக்கலாம். சரி, இப்போ இதெல்லாம் சின்ன சின்ன சேஞ்சஸ். இப்போ பாருங்களேன், நான் இந்த கண்டினியூவை வந்து இங்கே கொடுத்துக்கிறேன், இங்கே கொடுக்கல, இங்கே கொடுத்துட்றேன். சரியா? இஃப் நம்பர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ் நான் கண்டினியூ அப்படின்னு கொடுத்துட்றேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பெரிய சேஞ்சஸ் எதையும் நம்ம பார்க்கல. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென், எந்த சேஞ்சுமே பார்க்கல. இப்போ எந்த சேஞ்சுமே இல்லையேங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், இதே கண்டிஷனை மேலே கொடுத்துட்றேன். மேலே கொடுத்துட்டு நம்பர் ஃபைவாக இருந்ததுன்னா, நம்பர் ஃபைவாக இருந்ததுன்னா நம்பர் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ப்ளஸ் டூ அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ நம்பர், இப்போ பாருங்கள், முதல்ல லூப் ஒன் வருமா, ஒன் டூ த்ரீ ஃபோர், அப்போல்லாம் இந்த இஃப் ஃபெயில் ஆயிரும். அப்போ இந்த இஃப் ஃபெயில் ஆயிரும், இந்த இஃப்புக்குள்ளேயே போகாது, இங்கே வரும். ஒன் அப்போ அவுட்புட்டில் இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் பிரிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்பர் ஃபைவ் ஆயிரும். நம்பர் ஃபைவ் ஆனோடனே என்ன சொல்கிறாங்க? நம்பர் ஃபைவ் ஆனோடனே நம்பரை செவன்னு மாற்றிருங்கன்னு சொல்கிறாங்க. நம்பரை செவன்னு மாற்றிட்டு லூப்புக்கு போயிருங்கிறாங்க. அப்போ லூப்புக்கு போகும். செவன் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு டென்னா? ஆமாம். அப்போ திரும்ப உள்ளே வரும். இப்போ நம்பரோட வேல்யூ என்ன? செவன் இல்லையா? அப்போ இந்த இஃப் கண்டிஷன் பாஸ் ஆகுமா? இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே போகுமா? போகாது. அப்படி போகாமல் இங்கே வந்துடும். இங்கே வந்து செவன்லேருந்து பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இதோட அவுட்புட் பாருங்கள், சும்மா ஒரே லைனில் தெரியட்டும். அதுக்காக இப்படி கன்கார்டினேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி ஸ்பேஸ் கொடுத்து இதை பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இந்த அவுட்புட் புரியுதா? ஏன் ஃபைவ் சிக்ஸ் வரல? அப்போ இது மாதிரியான ப்ரோக்ராம்ஸ். அப்போ இந்த கண்டினியூ வச்சு இது வந்து எப்படி இதை புரிஞ்சுக்கிட்டோமோ, பிரேக்கை புரிஞ்சுக்கிட்டோமோ, அதே மாதிரி கண்டினியூவோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறது. அப்போ இந்த கண்டினியூ ஓகே, நீங்கள் சொல்கிறது ஓகே, இது வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராமாக இருக்குது கண்டினியூ புரிஞ்சுக்கிட்டதில். இந்த கண்டினியூ வச்சு எனக்கு என்னென்ன யூஸ் இருக்குது? நான் அது மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம் யோசிக்கலாமா? யோசிக்கலாம். எப்படி யோசிக்கலாம்? இப்போது எனக்கு என்ன அவுட்புட் வேணுங்கிறத சொல்லிடுறேன். சரியா? எனக்கு வேணுங்கிற அவுட்புட் இதுதான். இப்போ உங்களுக்கு இந்த அவுட்புட் கொண்டு வர தெரியும். இப்போ வந்து பிலோ நம்பர் டென் டிவைடட் பை த்ரீ, அதாவது த்ரீ சிக்ஸ் நைன், ஒன்லேருந்து டென்னுக்குள்ளே த்ரீயால் டிவைட் ஆகிற நம்பர்ஸ் எல்லாம் கேட்குறோம். அவ்வளோதான். இப்போது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன், எண்டிங் பாயிண்ட் டென். இப்போ நான் இந்த லூப்பை எப்படி எழுதிக்கலாம்? ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன், எண்டிங் பாயிண்ட் டென், இதெல்லாம் எடுத்துட்றேன். என்ன கேட்குறாங்க? அந்த நம்பர் த்ரீயால் டிவைட் ஆச்சுன்னா மட்டும் பிரிண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல சிஸ் அவுட் நம்பர், நம்பர் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ப்ளஸ் ஒன் அப்படின்னு கொடுத்தாச்சு. நம்பர் ஈக்குவல்ஸ் டு த்ரீ சிக்ஸ் நைன் வந்துருச்சு. ஓகே ஃபைன். இப்போ வேறு ஒருத்தர் வந்து என்ன ப்ரோக்ராம் கேட்குறாரு தெரியுமா? இது கேட்குறார், ஒன் டூ ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் டென்,
என்ன அப்சர்வ் பண்ணுறீங்க? ஸ்டார்டிங் 1 தான், எண்டிங் 10 தான், என்ன நம்பர்லாம் மிஸ் ஆகுது? அதை எப்படி பிரிண்ட் பண்ணுறது? அதாவது டிவைட் பை த்ரீயாக இருந்தால் டிவைட், இப்போ பாயிண்ட் என்ன, இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிடுறது? இப்படி எழுதுகிறேன் ஸ்டெப்பெல்லாம், இது கரெக்டாக பாருங்கள். பிரிண்ட் ஃப்ரம் 1, அப்படி பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கணுமா? என்ன செக் இஃப் நம்பர் இஸ் டிவைசிபிள் பை 3. அப்படி த்ரீயால் டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். இஃப் த ஆன்சர் இஸ் எஸ், ஆமாம் த்ரீயால் டிவைட் ஆகுதுன்னு கிடச்சிதுன்னா ஸ்கிப் தட் நம்பர் அண்ட் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் நம்பர். இதான பாயிண்ட். இதை டூ பிலோ ஸ்டெப் ஃப்ரம் 1 to 10. அப்போ ஃப்ரம் 1 to 10 நமக்கு கோடு எழுத தெரியும். ஃப்ரம் 1 to 10 கோடு எப்படி எழுதுறது? இப்படி எழுதிடலாம். எனக்கு வந்து ஸ்டார்டிங் எண்டிங் பாயிண்ட் வந்து 10 அப்படின்னு வச்சுக்கலாம். என்னோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸ்டார்ட்டோ டிஓ 1 வச்சுக்கலாம். வைல் டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 10 எழுதிடலாம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 10 இல்லை யூசர் கொடுக்குற நம்பரோ ஏதோ ஒன்று இப்படி எழுதிடலாம். அப்போ எந்த ஸ்டெப் முடிஞ்சுது? இந்த ஸ்டெப் முடிஞ்சுது. என்ன சொல்கிறாங்க? செக் இஃப் நம்பர் இஸ் டிவைசபிள் பை 3. அப்போது நான் செக், அதுக்கான கோடு எப்படி எழுதுறது? நம்பர் டிவைசபிள் பை 3 எப்படி எழுதுறது? இப்போ டி, இப்போ நம்ம இங்கே என்ன எழுதியிருக்கோமோ அதை அப்படியே எடுத்துக்கிறேன். நம்பர்னு வச்சுருக்கோமா, சரி. இப்போ இந்த இடத்துல டி எல்லாம் வச்சுக்கல இப்போதைக்கு, சரியா? இந்த அதாவது என் டீச்சர் நம்பர்னு வச்சுக்கிறேன், சரியா? இங்கே எப்படி எழுதியிருக்கோம்? நம்பர் ஈக்குவல்ஸ் டு 1 எழுதியிருக்கோமா, சரி. இப்படி வச்சுக்கிறேன். நம்மளோட பழைய கோடிங்கிலேருந்தே போகணும் அப்படிங்கிறதுக்காக லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 10 வச்சுக்கிடுறேன். அப்போ நம்பரோட வேல்யூ 1, 10 வரைக்கும் போகணும். அந்த கோடிங்கை எழுதியாச்சு. இஃப் நம்பர் மாடுலோ 3 ஈக்குவல்ஸ் டு 0, செக் இஃப் நம்பர் இஸ் டிவைசிபிள் பை 3. இதை தான் இப்படி எழுதியிருக்கோம். கன்வர்ஷன் தான், ப்ரோக்ராமிங்கிறது டிரான்ஸ்லேஷன் தான். அப்படி இருந்தால் இஃப் த ஆன்சர் இஸ் எஸ், இங்கே எஸ்ன்னு கிடச்சா என்ன பண்ணணும்? ஸ்கிப் தட் நம்பர் அண்ட் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் நம்பர். எப்படி மூவ் ஆன் பண்ணுறது? அப்படி இருந்துச்சுன்னா என் ஈக்குவல்ஸ் டு என் ப்ளஸ் 1 மாற்றிருப்பா. மாற்றிட்டு நீ லூப்புக்கே திரும்ப போயிருங்கிறாங்க. கண்டினியூ, அவ்வளோதான். அப்படி இல்லைன்னா, அப்படி இல்லைன்னா மட்டும் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் நம்பர். அதுக்கப்புறம் வழக்கம் போல் அடுத்த நம்பருக்கு போகிறதுக்கான கோடிங் எழுதி. இப்போ இந்த கண்டினியூ இதை கொடுத்து பார்ப்போம். இது நல்லா வேலை செய்தால் பார்ப்போம், வேலை செய்யலைன்னா நம்ம மாற்றிக்கலாம். நம்பர் எல்லா இடத்துலையும் நம்பர்னு கொடுக்கணும். நான் என்னன்னு கொடுத்துருக்கேன், பாதி இடத்துல என், பாதி இடத்துல நம்பர்னு கொடுத்துருக்கேன். எல்லா இடத்துலையும் நம்பர்னு மாற்றிக்கிறேன். முதல்ல இன்டீஜர் நம்பர் ஈக்குவல்ஸ் டு 1 இனிஷியலைஸ் பண்ணணும்ல. இந்த மாதிரி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப் கொடுத்துக்கோங்க அலைன் ஆகிறதுக்கு. உங்களுக்கு ப்ராப்பராக ஏன்னா பிரேசஸ்லாம் எங்கெங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுங்கிறது பயங்கர பெரிய ப்ரோக்ராமாக போகும்போது கன்ஃபியூஷனாக இருக்கும். செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப். இப்போ நம்ம நினச்ச மாதிரி நான் அவுட்புட் கிடச்சிருச்சா? இப்போ இந்த கண்டினியூவோட பர்பஸ் என்னங்கிறது புரியுதா? சும்மா இதை கண்டினியூ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு குட்டி ப்ரோக்ராம், அவ்வளோதான். சரி, அப்போ இந்த கண்டினியூ வந்து எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ நான் எப்படி கேட்குறேன் இந்த ப்ரோக்ராமை? இப்போ இப்படி புரிஞ்சுக்கோங்க, சரியா? நான் வந்து எண்டிங் பாயிண்ட் என்னன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் இடையில திடீர்னு ஒரு நம்பர் சொல்லுவேன். நான் வந்து எந்த நம்பர் சொல்கிறேங்கிறது அந்த டைமில் என் மைண்டில் என்ன நம்பர் தோணுதோ அதை தான் நான் சொல்லுவேன். திடீர்னு என் மைண்டில் 6 தோணும்,
திடீர்னு வந்து எனக்கு 67 தோணும், திடீர்னு 1 2 3 4 1234 தோணும். அந்த நம்பர் வர்ற வரைக்கும் நீங்கள் எல்லா நம்பரையும் பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அதை ஆனால் இப்போ சொல்ல மாட்டேன். ப்ரோக்ராம் நீங்கள் எழுதி முடிக்கும்போது தான் சொல்லுவேன். அது வரைக்கும் பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த நம்பர் வந்தால் நான் சொல்கிற நம்பர் வந்தோடனே ஸ்டாப் பண்ணுங்கள். அதாவது இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறேன். இந்த இடத்துல ஸ்ட்ரை, இப்போது இதிலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம், முதல்ல சின்ன சின்ன விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த இஃபோ வயலோ என்ன பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். இந்த இஃப் என்ன பண்ணும், வயல் என்ன பண்ணுவோன்னா, முதல்ல இந்த வேலையை செய்யும். இப்போ ஃபஸ்ட்டு நம்பர், இந்த இப்போ வயல் எடுத்துக்கோமே, வயல் எடுத்துக்கிட்டோன்னா இந்த நம்பர், முதல்ல நம்பரோட வேல்யூ என்ன, இப்போ நமக்கு நம்பரோட வேல்யூ 1, 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 10. சரி, 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 10ங்கிறது ஆமாவா இல்லையா? ஆமாம். ஆமாங்கிறது எப்படி இங்கிலீஷில் இல்லை ஜாவாவில் சொல்கிறது? ஆமாங்கிறத ஜாவாவில் சொல்கிறது தான் ட்ரூ, அதான் பூலியன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அப்போ இந்த வயல் என்ன பண்ணுன்னா, இந்த ரிசல்ட்டு ட்ரூவான்னு பார்க்கும். இந்த ரிசல்ட்டு ட்ரூவாக இருந்தால், அதாவது ஜேடிகேவுக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங், இந்த இடத்துல ட்ரூன்னு கிடச்சா இந்த பிலோ பிளாக், இந்த ஓப்பனிங் ப்ரைஸ் டு க்ளோசிங் ப்ரைஸை நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். இந்த இடத்துல ட்ரூன்னு கிடைக்கல, இந்த இடத்துல ஃபால்ஸுன்னு கிடைக்கிது அப்படின்னா, இந்த பிலோ பிளாக்கை நான் எக்ஸிக்யூட் பண்ணாமல் அதுக்கு அடுத்த லைனுக்கு போயிடுவேன். லைன் நம்பர் 19 20 போயிடுவேன். அங்கே எதுவுமே இல்லை, அப்போ நான் ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணிடுவேன். அப்போ நீங்கள் இங்கே என்ன கண்டிஷன் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது பற்றி ஜாவாவுக்கு எந்த கவலையும் கிடையாது. அந்த கண்டிஷன்லேருந்து கிடைக்கிற ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது பற்றி மட்டும்தான் ஜாவா கவலைப்படும். அந்த ரிசல்ட்டு ட்ரூவாக இருந்தால் உள்ளே போகும், ஃபால்ஸாக இருந்தால் உள்ளே போகாது. அவ்வளோதான். நீங்கள் இந்த இடத்துல கிரேட்டர் தேன் கொடுத்தாலும், என்ன ஒன்றுன்னு கொடுத்துட்டு கிரேட்டர் தேன்னு கொடுத்துருக்கியப்பா, அப்போ என்னால் எப்படிப்பா உள்ளே போக முடியும் அப்படிலாம் அது கேட்க தெரியாது. அதே மாதிரி ஈக்குவல்ஸ் டூ, டபுள் ஈக்குவல்ஸ் டூ கொடுத்தாலும், என்னப்பா டபுள் ஈக்குவல்ஸ் டூ கொடுத்துருக்க அப்படின்னு அதுக்கு கேட்க தெரியாது. அது பண்ணுறது இந்த இடத்துல கிடைக்கிற ரிசல்ட் ட்ரூவா ஃபால்ஸா. ட்ரூனா உள்ளே போவேன், ஃபால்ஸ்னால் போக மாட்டேன். அவ்வளோதான். அப்போது அது எதிர்பார்க்கறது ட்ரூவையோ ஃபால்ஸையோ தான். அப்போ நான் டைரெக்டாகவே இந்த இடத்துல ட்ரூன்னு எழுதலாம், தப்பில்லை. கண்டிஷன் தான் எழுதணுங்கிறது இல்லை. ஏன்னா அது பார்க்கும், ஓகே இந்த இடத்துல ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க, நான் உள்ளே போகணும். அப்போ உள்ளே போயிட்டே இருக்கும். அவனுக்கு இன்ஃபினிட்டிவ் லூப். ஏன் எப்பவுமே இங்கே ட்ரூ தான் இருக்கும். இப்போ நம்ம நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 10ன்னு கொடுத்தோன்னா, ஒரு 10 தடவை ட்ரூ கிடைக்கும், 11வது தடவை நம்பர் எப்போ 11 மாறுதோ அப்போ ஃபால்ஸ் கிடைக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லையே, இந்த இடத்துல நான் இப்போ ட்ரூன்னு கொடுத்துட்டேன்னா இன்ஃபினிட்டிவ் லூப்பாக இது போயிட்டே இருக்கும். கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்படி இன்ஃபினிட்டிவாக போயிட்டே இருக்கட்டும். எப்போ ஒரு நம்பர் எனக்கு, நான் ஏதோ ஒரு நம்பர் சொல்கிறேன், 56 டிவைட் ஆகுதோ அப்போது மட்டும் எனக்கு பிரேக் பண்ணுங்க. நான் சொல்கிற நம்பரால் டிவைட் ஆகிற வரைக்கும் போயிட்டே இருக்கணும். 56 டிவைட் ஆகணும்னு சொல்லாம, ஏதோ ஒரு கண்டிஷன், நான் ஏதோ ஒரு கண்டிஷன் இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் எனக்கு இது போயிட்டே இருக்கட்டும். அப்படின்னா போயிட்டே இருக்கும். இப்போ 56 டிவைட் ஆகிற வரைக்கும்னா, அட்லீஸ்ட் 56 வரைக்கும் எனக்கு இந்த லூப் ரன் ஆகும். 55 வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகும். இது புரியுதா? இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். ஏன் வந்து இங்கே டைரெக்டாக ட்ரூ கொடுத்தேன் அப்படிங்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்க. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? புரியுது. அப்போ நான் இந்த வயலில் ட்ரூ கொடுக்குற மாதிரி இஃப்பில் ட்ரூ கொடுக்கலாமா? ஏன்னா இஃப்ங்கிறது, இப்போ நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லியிருந்தேன்னா, மல்டிப்புள் இஃப்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் வயலுக்கே போகிறீங்க. அதோட கம்பேரிசனே நான் உங்ககிட்ட எப்படி சொல்லியிருந்தேன்னா, இஃப்ங்கிறத நீங்கள் அடிஷன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, வயலுங்கிறத மல்டிப்ளிகேஷன்னு புரிஞ்சுக்கலாம். ரிப்பீட்டடாக நடக்கிற ஒரு விஷயத்தை நான் கம்மி பண்ணி லூப்பாக எழுதிக்கிறேன் அப்படின்னு. அப்போ இஃப்புக்கும் வயலுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இஃப் ஒரே ஒரு தடவை ஒரு விஷயத்தை பண்ணும், வயல் அதே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணும். அதனால் கீழே போயிட்டு மேலே, ஏன்னா திரும்ப திரும்ப பண்ணணுன்னா கீழே மேலே கீழே மேலேன்னு சுற்றிட்டு இருக்கணுமே. அதனால் வயல் சுத்தம், இஃப் அப்படி சுத்தாது.
அப்ப நான் இஃப்லயும் டைரக்டா இப்படி ட்ரூனு கொடுக்கலாமா? கொடுக்கலாம், ஒரு தப்பு கிடையாது. இந்த ப்ரோக்ராமில் மீனிங் இல்லை, ஆனால் இஃப்பில் கொடுக்கணுனாலும் டெக்னிக்கலி இதில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. அப்போ ஃபால்ஸ்னு கொடுக்கலாமா? இப்போ ட்ரூ கொடுக்குறேன், ஓகே. அப்போ நீங்கள் தானே சொன்னீங்க வைலோ இஃபோ வந்து ஒரு ட்ரூக்கோ ஃபால்ஸுக்கோ தான் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு. அப்போ ட்ரூ கொடுக்குற மாதிரி நான் இந்த இடத்துல ஃபால்ஸ் கொடுக்கலாமா? லைன் நம்பர் நைன்லேயோ லைன் நம்பர் லெவன்லேயோ நான் ஃபால்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னா என்ன பதில் சொல்லுவீங்க? கொடுக்கலாம், ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஃபால்ஸ் கொடுத்தா என்ன அர்த்தம்? உள்ளே போகாது. அப்போ கேட்கும், என்னப்பா நீ இப்படி பண்ணிட்ட, ஃபால்ஸ் கொடுத்துட்டியப்பா. இந்த பாருங்க, ஃபால்ஸ் கொடுத்த உடனே பாருங்க, அன்ரீச்சபிள் கோட். இது எக்லிப்ஸ் பண்ணுற ஹெல்ப். ஃபால்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் எதுக்காக நீ பிளாக் எல்லாம் எழுதுற அப்படின்னு என்னைய கேள்வி கேட்குது. மீனிங்லெஸ். எப்பவுமே ஃபால்ஸ்னா, அதனால ஃபால்ஸ் பொதுவாக கொடுக்க மாட்டாங்க. அதே தான் இஃப்புக்கும், இஃப்லேயும் ஃபால்ஸ் கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தா உள்ளே போ, உள்ளேயே போக முடியாது. அன்ரீச்சபிள் கோட், டெட் கோட், எப்பவுமே ஃபால்ஸ். அப்போ எப்பவுமே நான் இந்த இஃப்புக்குள்ளே போக மாட்டேன். அதனால் ஃபால்ஸ் பொதுவாக கொடுக்க மாட்டாங்க. ட்ரூ தேவைப்படுற இடத்துல, எந்த இடத்துல, ஏன்னா சில டைமில் இந்த இந்த ட்ரூலாம் எப்படி கொடுப்பாங்கன்னா, நான் சும்மா இந்த இடத்துல ட்ரூ கொடுத்துட்டு நம்பர் மாடுலஸ் 56லாம் கொடுத்துட்ருக்கேன். பொதுவாக இதெல்லாம் எப்படி கொடுப்பாங்கன்னா, சில டைமில் இந்த லூப் ரன் ஆகும்போது யூசர்கிட்ட ஒரு இன்புட் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ பெரிய பெரிய இடத்துலலாம் எப்படி இருக்கும்னா, இன்ஃபினிட்டிவாக ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒரு லாக் வந்து டேட்டாவை நான் கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ ஒரு டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணுறேன், ஒரு டேட்டாவை நான் கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், லாக் வந்து எனக்கு கலெக்ட் ஆகிட்டே வருது. ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்டில் வந்து என்னோடய சிஸ்டமோட மெமரி ஃபில் ஆக போகுது. அப்போ நான் அலர்ட் மெசேஜ் கொடுக்கணும். அந்த டைமில் அலர்ட் மெசேஜ் கொடுத்துட்டு நான் பிரேக் பண்ணிக்கலாம். உங்களோட சிஸ்டமோட மெமரி ஃபில் ஆக போகுது, சர்வர் ஃபில் ஆகுது, இந்த மாதிரி ஏதோ ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுக்கணும். அப்படி அலர்ட் மெசேஜ் கொடுத்துட்டு நம்ம பிரேக் பண்ணிடலாம். அப்போ அது வரைக்கும் அந்த அலர்ட் மெசேஜ் எப்போ வரும்னு தெரியாது. அந்த அலர்ட் மெசேஜ் 100 தடவை லூப் ரன் ஆகுறதுக்குள்ளே வரலாம், சில டைமில் 1000 தடவை ரன் ஆகும்போது வரலாம். அது தெரியாதே. அது தெரிஞ்சால் தான் நான் இங்கே எக்ஸாக்ட் கண்டிஷன் கொடுக்க முடியும். அந்த மாதிரி டைமில் தான் இங்கே ட்ரூ கொடுப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதா? எந்த மொமெண்ட்டில் இந்த ட்ரூ வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, அப்போ நம்ம இந்த ட்ரூ எப்படி கொடுக்கறது, எப்படி பிரேக் கொடுக்கறது, கண்டினியூ கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஓரளவு குட்டி குட்டியான ப்ரோக்ராம்ஸ் இப்போ ப்ரைம் நம்பர் வரைக்கும் பார்த்து வச்சுருக்கோம். அப்போ இது மாதிரி என்னென்னலாம் வேறு ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னா, இதுலேயே சின்ன சின்ன நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இப்போது உங்ககிட்ட நேற்றே சொன்ன மாதிரி ஆம்ஸ்ட்ராங் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது, இல்லை இன்றைக்கி சொன்ன மாதிரி பேலின்றம் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நம்ம லூப்பில் பண்ணணும். அப்படி லூப்பில் பண்ணுறதுக்கு முன்னாடி, சரி, அப்படி லூப்பில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வைல் மாதிரியே இருக்கிற டூ வைல், இப்போ இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து டூ வைலாக கன்வெர்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியும். இப்போ எல்லா ப்ரோக்ராமையும் டூ வைலாக பண்ண முடியும். பாருங்கள், இந்த ப்ரோக்ராம் நம்ம கடைசியாக பண்ண இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டேன். இதுதான் கடைசியாக நம்ம பண்ண ப்ரோக்ராம். டூ வைல மாற்றணும்னா நான் என்னென்னலாம் பண்ணணும்? ஒன்றுமே பண்ண வேண்டாம், ரெண்டே ரெண்டு ஸ்டெப் தான். இந்த வைல கட் பண்ணுங்கள். இந்த வைலோட லாஸ்ட் லைன் எது இங்கே வச்சு பாருங்கள், உங்களுக்கே இந்த பாக்ஸில் தெரிஞ்சிடும். 18, இந்த வைல கட் பண்ணி அப்படியே இங்கே போட்டுக்கோங்க. மறந்துடாமல் செமிகோலன் வச்சுருங்க. டூ வைல இந்த இடத்துல செமிகோலன் வைக்கணும். இந்த வைல் இருந்த இடத்துல டூ கொடுத்துருங்க, அவ்வளோதான். மற்றபடி இதில் எந்த சேஞ்சும் இல்லை. எல்லா ப்ரோக்ராமையுமே இப்படி நீங்கள் டூ வைலாக மாற்றலாம். அந்த வயல் இருக்கிற இடத்துல டூன்னு மாற்றிடுங்க. கடைசி லைனுக்கு அப்புறமா அந்த வயலை கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு செமிகோலன் கொடுத்துருங்க. இது ரெண்டுமே போதுமானது. போதும்னா அப்போ வயலுக்கும் டூ வயலுக்கும் எந்த வித்தியாசமே நீங்கள் சொல்லலையே. ஆமாம், வயலுக்கும் டூ வயலுக்கும் எந்த வித்தியாசமும். அப்படி இப்போ இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா ப்ரோக்ராமையுமே இப்படி டூ வயலாக மாற்றி ட்ரை பண்ணுங்கள். அப்போ என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரே ஒரு வித்தியாசம்தான் வயலுக்கும் டூ வயலுக்கும். வைல் அப்படிங்கிறது என்ன எழுதிக்கலான்னா, இட் ஃபஸ்ட் செக்ஸ் தி கண்டிஷன் அண்ட் தென் எக்ஸிக்யூட்ஸ் தி லூப். இது வைல். டூ வைல் அப்படிங்கிறது இட் செக்ஸ் த கண்டிஷன், இட் ஸ்டார்ட்ஸ், இப்படி எழுதிக்கலாம், எக்ஸிக்யூட்டிங் தி லூப் ஃபஸ்ட் அண்ட் தென் இட் செக்ஸ் தி கண்டிஷன். இதுதான் இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம்.
இப்போ பாருங்களேன், முதல்லையே டூ சொல்லிடுறீங்க. டூனா பண்ணுப்பா அப்படின்னு அர்த்தம். அம்மா பண்ண சொல்லிடுறீங்க. எதை பண்ண சொல்லிடுறீங்க? இந்த ஓப்பனிங் பிரேஸ் டு க்ளோசிங் பிரேஸ் முதல்ல பண்ணுப்பா, அதுக்கப்புறம் கடைசியாக செக் பண்ணிக்கலாம் கண்டிஷன் அப்படிங்கிறது இதோட மீனிங். அப்போ அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகும்போது அவுட்புட் வராது. ஆனால் என்ன, ஃபஸ்ட் டைம் அவுட்புட் வருதுல்ல, அந்த ஃபஸ்ட் டைம் கண்டிஷனே செக் ஆகாமல் ரன் ஆயிரும். இப்போ இதிலே பாருங்களேன், இப்போ நான் வந்து இந்த இடத்துல நம்பரோட வேல்யூ 100 வச்சிடறேன். இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் நம்பர், இப்போ நம்பர் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ப்ளஸ் 1 அப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து 100, ஆனால் அந்த 100 ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்துடும். இதே நான் இந்த ப்ரோக்ராமே டூ வைலில் பண்ணாமல் வைலில் பண்ணேன்னா அவுட்புட்டே வராது, ஏன்னா ஃபஸ்ட்டே கண்டிஷன் செக் பண்ணிடுறோமே. அதனால் வைலுக்கு இந்த செமிகோலன் எடுத்து விட்டுறலாம், கண்டிஷன் செக் பண்ணிடுறோமே. அப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு அவுட்புட்டே வராது ரன் பண்ணால். இதே நான் டூ வைலில் பண்ணால் அவுட்புட் வரும். ஏன் அவுட்புட் வருது? ஃபஸ்ட்டு டூயிங், அதுக்கப்புறம் தான் கண்டிஷன் செக்கிங். அவ்வளோதான் இது ரெண்டுக்குமான வித்தியாசம், வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. எனக்கு சில இடத்துல ஃபஸ்ட்டு டைம் மட்டும் கண்டிஷன் செக் பண்ண வேண்டாம் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணுறோம், ஃபஸ்ட் டைம் மட்டும் யூஸருக்கு அந்த சாய்ஸ் கொடுப்போம் அப்படின்னு ஃபீல் பண்ணுற இடத்துல நான் டூ வைல் கொடுக்கலாம். அதனால் இதை என்ன சொல்லுவாங்கன்னா, வைலுங்கிறத என்ட்ரி க்ரைட்டீரியா செக் அப்படின்னு சொல்லுவாங்க, டூ வைலுங்கிறத எக்ஸிட் க்ரைட்டீரியா செக் அப்படின்னு, வெளியில் வரும்போது செக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மறந்துடாதீங்க, டூ வைலில் இந்த இடத்துல செமிகோலன் உண்டு. சரியா? ஏன் செமிகோலன், ஏன் செமிகோலன்னா, இதுக்கு அப்புறமா நீங்கள் ஏதாவது ஒரு பிளாக் எழுதுறீங்க, இப்போ இந்த வயல் அதுக்கான வயலா இல்லை மேலே இருக்கிறதுக்கான வயலான்னு முடிவு பண்ணுறதுக்கு தான். இப்போ நான் இந்த இடத்துல இன்னொரு ஒரு வயல் எழுதலாம்ல, வயல் நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 10 எழுதலாம், இன்னொரு ஒரு வயல் எழுதலாம். இப்போ இந்த வயல் வந்து எனக்கு இந்த இந்த பிளாக்குக்கானதா இல்லை மேலே இருக்கிற பிளாக்குக்கானதாங்கிற ஒரு கன்ஃபியூஷனை கொடுக்குது. அதனால தான் நான் செமிகோலன் வச்சுட்டேன்னா இது மேலே இருக்கிறதுங்கிறத அது புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான். அப்போ நம்ம பார்த்துருக்கிற எல்லா ப்ரோக்ராமையும் வயலில் இருக்கிறத டூ வயலாக கன்வெர்ட் பண்ணியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு மீதி ப்ரோக்ராம்ஸ் பார்ப்போம், ஃபார் லூப்பும் அப்போ நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். சொல்லுங்கள். ஆமாம், அந்த டபுள் ஈக்குவல்ஸ்ட்டு நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்லாமல் விட்டுட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை டிஸ்கஸ் பண்ணுவோம், ஈக்குவல்ஸ் மெத்தட் என்ன பண்ணுவோம், டபுள் ஈக்குவல்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, ஃபைன். வேறு எதுவும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ.